ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக உங்களை வர வைக்கிறேன். திஸ் இஸ் சுதா கராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து ஒரு 10 படங்கள் அண்ட் வெப்சீரிஸ். அதாவது இந்த படம் ஒரு தடவையாவது பார்க்குற மாதிரி ஏதாவது படங்கள் இருந்தால் சொல்லு ப்ரூ அப்படின்னு எக்கச்சக்க பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் எக்கச்சக்க பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரூ இந்த வாரம் நீங்கள் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக புதுசாக ஒரு தெலுங்கு படம் ஆகட்டும், தமிழ் படம் ஆகட்டும், இல்லை கொரியன் படம் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த வெப்சீரிஸாக இருந்தால் நல்லாயிருக்கா ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு தடவையாக பார்க்குற மாதிரி படங்கள் இருக்கா ப்ரோ அப்படின்னு எக்கச்சக்க பேர் கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்காக இதோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 10வது பார்க்க போறோம் படம் பாத்தீங்கன்னா டிரைவ். 2019 வந்த ஒரு ஆக்ஷன் ஹைஸ்ட் மூவி. IMDb ரேட்டிங் 3.5 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப லோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி யோசிச்சுக்க போகுது. இந்த படத்தை நான் ஏன்டா பார்க்கணும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத்ங்கிற ஒரு ஆக்டருக்காகவே இந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா அவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், MS தோனி படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக MS தோனியாக நடிச்சிருக்காரு இல்லைங்களா. ஸோ அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு உண்மையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். படம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லாஜிக்கே இல்லாத படங்களை லைக் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஐஸ்டான படம், ஒரு திருட படங்கள் எப்படி ஒரு இடத்துல படம் எப்படி கொள்ளடிக்கிறாங்க மாதிரி படங்கள் பார்க்குறவங்க இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு தடவை அந்த படத்தை பார்த்தே பார்க்கலாம். நல்லா இருக்கும் படம், அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரான படம். மலேஷியில் 9வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா டார்க் டூ ஆர் டை. 2021 தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் வந்து நேரலின்னு சொல்லிட்டு 2018 வந்து ட்ராமாவாக த்ரில்லராக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. டென்னுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் நடிச்சிருப்பாங்க, சுராஜ் நடிச்சிருப்பாங்க, நம்ம பார்வதி நாயர் அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மோகன்லாலும் நம்ம ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதனால் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காங்க. அவங்கள வந்து பார்க்கறதுக்காக நம்ம மோகன்லாலும் வண்டியில் வராரு, அவரும் அவர் ஃப்ரெண்டும். வண்டியில் வரும்போது கார் வந்து ஸ்கிட் ஆகி அது மலைக்கு உச்சி மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரத்து மேலே மாட்டிக்குது. அங்கேருந்து தப்பிச்சு வந்தாரா இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இல்லையா தான் கதை. ரொம்ப சாரசியமாக கொண்டு போயிருப்பாங்க. என்னன்னா இந்த படத்தில் கொஞ்சம் த்ரில்லிங் கொஞ்சம் கம்மியாச்சு சொல்ல, கொஞ்சம் த்ரில்லிங் கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி படம் சூப்பரான படம் தான், சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் லிஸ்டில் 8வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மோஜின் த லாஸ்ட் லீகிட். 2015 வந்த ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான், வேற லெவலில் இருக்கு இந்த படம். இந்த படம் ஒரு கொரியன் மூவி. இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லவ், அதாவது ஒரு பொண்ணை வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோஸுங்க, நம்ம சைடு ஹீரோ ஒருத்தன். இந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. அது எதனால் இறந்து போச்சுன்னா, அவங்க ஒரு தீவில் போய் அந்த தீவுலேருந்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதுவும் இவங்க, அதாவது அவங்களோட உயிரை கொடுத்து இவங்க ரெண்டு பேரை வந்து காப்பாற்றி அனுப்பியிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி பண்ணும்போது இவங்க அந்த இடத்துக்குள்ள போய் அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க, அதாவது அவங்கள போய் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு ஃப்ளவரை தேடுவாங்க. அந்த ஃப்ளவர் வந்து எடுக்கும்போது அங்கே, அதாவது செத்து போனவங்களாம் உயிரோடு வருவாங்க பாருங்கள், செம்ம சீனாக இருக்கும். கடைசியில் வந்து அங்கேருந்து எப்படி வந்தாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு எதனால அந்த பூவை வந்து ரொம்ப போய் தேட போவாங்க, அது எதுக்காக அந்த பூவை தேட போடுறாங்க, அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு லெவல் படம். ஒரு சூப்பரான கொரியன் மூவி பார்க்கணும், இந்த படத்தை பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 7வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தாத்தா கடை. 2021 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா படம். கன்னடாவில் வந்து கவுடரு ஹோட்டல்னு சொல்லிட்டு 2017 ஒரு ட்ராமா ரொமான்ஸாக வந்த ஒரு படம். இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து உஸ்தாட் ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம துல்கர் சன்மான் நடிச்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த படத்தை தான் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான படம், அதாவது நம்ம துல்கர் சன்மானோட ஆக்டிங் அந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் பார்க்கணும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ தமிழில் வந்து நம்ம கனால இருந்து எடுத்து தமிழில் விட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்க படம். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பிரியாணினா எப்படி செய்யணும், அதை செஃபா, அதை இந்த படத்தோட ஸ்டோரி சொல்கிற பாருங்கள். நம்ம துல்கர் சன்மான் வந்து ஒரு லைக் செஃபாக ஆகிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த படத்தில் வந்து செஃபாக ட்ரை பண்ணிட்டு இருப்பார். இப்படி இருக்கிறப்ப கடைசி, ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து பெரிய பெரிய ஹையில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். கடைசியில் ஒரு செஃப் எப்படி ஆனார், அவர் தாத்தா கடைக்கு போய் அவரு செஃபாக எப்படி கற்றுக்குன்னு கடைசி செஃப் ஆனாரா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. நடுவில் ஹீரோனிலாம் வரும் அதில் படத்தில், இந்த மாதிரி செஃபாவியாக கொஞ்சம் கேவலமாக பேசும், அப்புறம் போக 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 லவ்வெல்லாம் வரும், இந்த மாதிரிலாம் கதை கொண்டு போயிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவையாவது பார்க்கே பார்க்கணும்னு சொல்லி ஒரு சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்கு, சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 1 வந்து அந்த பொண்ணுக்காகவே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்காக போவாங்க.
இந்த படத்துல வந்து அவங்க வந்து சாபம், அதாவது முன்னோர்கள் வந்து சாபம், அதாவது ஒரு ராணி இருக்காங்க அந்த காலத்துல, அந்த ராணி பேச்சு யாரும் கேட்காதவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சாப விட்டுரும். அந்த சாபனால அவங்க முதுகு பின்னாடி வந்து ஒரு முத்திரை வந்து குத்தப்படும். அந்த முத்திரை எப்படியாவது வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதாவது ஒரு மலைக்கு போவாங்க. அந்த மலைக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த இடத்துல போனாங்களா இல்லையா, இந்த சாபத்தை எடுத்தாங்களா இல்லையா, அந்த கதையா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படங்கள் பக்கம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ரேட்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லி நினைக்கவே நினைக்கிறீங்க, IMDb ரேட்டிங். ஆனா சூப்பரான படங்க, நான் நேத்து நைட்டு தான் ரொம்பவே அழகா இருந்துச்சு, சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா வான்கார்ட். 2020 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. IMDb ரேட்டிங் 4.7 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்து நம்ம ஜாக்கி ஜான் நடிச்சிருப்பாருனால ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச படம் சொல்லுவேன். அதாவது ஜாக்கி ஜானை எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க என்பது அன்பட கூறி கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுங்க எதுக்கு 4.7 IMDb ரேட்டிங் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்க யோசிச்சு பார்த்தேன். அதாவது ரீசெண்டா எந்த படம் வந்தாலும் ஜாக்கி ஜானோட படங்கள் வந்து அவரோட பொண்ணுங்களை ஏதாவது கடத்தின்னு போயிடுவாங்க. இதுல என்ன, அவன் பொண்ணு கடத்தின்னு போவான், வேற யாரும் பொண்ணு கடத்தின்னு போவோம், அதை போய் காப்பாற்ற போவார், அதான் கதையா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க, ஒரு ஆக்ஷன் ஸ்டென்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜான் வந்து வான்கார்டுங்கிற ஒரு நல்ல ஒரு குழு வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது இப்ப எப்படி FBI ஏஜென்ட் இருக்காங்க, போலீஸ் ஆபீசர் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு லைக் குழு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குழு இருக்கு. அந்த குழுக்காரங்க எல்லா வேலையும் செய்வாங்க, அதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி அவங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களை, அதாவது ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க, VIP வந்து ஒருத்தனை கடத்தின்னு போயிடுவாங்க. இவன் எது கத்தின்னு போறாங்கன்னா, அவன் வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தர் கூட வேலை செஞ்சிருப்பான், அவங்க வந்து 200 மில்லியன் கோல்டு மாதிரி வந்து அதாவது கடத்தி வச்சிருந்த மாதிரி இவன் மேலே பழி வந்திருக்கும். அதை இவங்க கிட்ட எப்படியா எடுக்கணும் ட்ரை பண்ணுமா அந்த வில்லனோட பையன், ஏன்னா அவன் வில்லன் செத்து போயிட்டுப்பா, அதனால அவன் பையன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருப்போ அவனை எப்படியாவது பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவன் காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு பிறகு அவன் பொண்ணை பிடிச்சி வச்சுப்பான், அவன் பொண்ணை பிடிச்சி வைக்கும்போது அந்த பொண்ணு எப்படி காப்பாற்றாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு அந்த 800 மில்லியன் எப்படி எடுக்கிறான் அந்த வில்லன். சம படம், சூப்பரான படம், கடைசி வரைக்கும் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது, அட்வென்ச்சருக்கு பஞ்சமே இருக்காது, காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நான் பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா கிரஹான். படமா, படம் இல்லைங்க, இது ஒரு வெப்சீரிஸ். 2021 இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க டென்னுக்கு. அதாவது இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா 1984 வந்து சிக் ரைடிங்னு சொல்லிட்டு ஒரு ரைட் நடந்திருக்கும். அதாவது நம்ம இந்திரா காந்தி இறந்து போயிருப்பாங்களே, அது இறந்து எப்படி போனாங்க, அதுக்கு பிறகு என்னென்ன நடந்தால் அந்த சீரிஸ் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு பிறகுலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த சீரிஸ், அதாவது உண்மையாக சம்பவத்தை அப்படியே தழுவி எடுத்திருக்காங்க சொல்லலாம். வேற லெவலில் இருக்கும் படம், சாரி வெப்சீரிஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் இருக்கும், ஒரு எபிசோடும் நல்லாயிருக்கும், தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மலேஷில் மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. 2021 தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் வந்து மல்லேஸ்வரின்னு சொல்லிட்டு 2004 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது 17 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வந்து தப் பண்ணியிருக்காங்க, யோசிச்சு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு, பட் படம் வந்து யாராவது 2004 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி படம்னு சொல்லிட்டு. அது ஒரு ஞாபகத்தை வச்சு தான் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் நடிச்சிருப்பேன், நம்ம கத்தினா கைஃப் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெங்கடேஷ் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுங்க. அவருக்கு வந்து 35 வயசான பிறகு எந்த பொண்ணுமே அவர் கிடைக்காம இருக்கும். இப்படி இருக்கிறப்ப பேங்க்கில் வர ஒரு எம்ப்ளாயில் வர ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு லவ் பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேர் சரி எப்படி சேர்ந்தாங்களா இல்லையாதுனால எப்படி சேர்ந்து போயிடுவாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஒரு ராஜா ஊட்டி ஒரு பொண்ணாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பல பேர் கொல்ல வராங்க, அது எதுக்கு கொல்ல வராங்கன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோனியை காப்பாற்றி கடைசியில் வந்து அந்த ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்க படம், அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாங்க. 2004 படம் ஏசி வச்சு பாருங்க, ஒரு அளவுக்கு நல்லா இருக்க படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா த கிரெச் 3 Part 3 தாங்க. 2009 வந்த ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 4.7 கொடுத்துருக்காங்க டென்னுக்கு. ஏன் ரொம்ப லோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அதனால படமும் கொஞ்சம் லோ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அதனால தான் 4.7 நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜப்பானில் வந்து எக்கச்சக்க பேர் ஒரு சாபம் இருக்குது, அதாவது எப்படி இருந்தாலும் அந்த கிரெஜ் மூலியமாக தான் சாகணும், அதாவது அமானுஷ்யமான விஷயங்களால் தான் அவங்க செத்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டே இருக்கும். இப்படி இருக்கிறப்போ அவங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் அந்த ஸ்பிரிட் தான் வந்து எல்லாரையும் கொல்லுதுன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஹீரோனியோட எல்லாருமே சாவச்சிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து எப்படி இவங்களை துரத்துது, அதுக்கு பிறகு அங்கே தப்பிச்சு போனாங்களா இல்லையா, ஃபேமிலியாக தப்பிச்சு போனாங்களா கதையாக கொண்டு போயிருப்பாங்க.
கண்டிப்பாக இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் பார்க்கலான்னு சொல்லவும் ஒரு சூப்பரான படம் தான். தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா மெதகு. 2021 இப்போ ஓடிடியில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மெதகு. இந்த படம் வேற லெவலில் இருக்கும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இலங்கையில் வந்து நம்ம பிரபாகர் சாரை எந்த அளவுக்கு நம்ம தமிழுக்காரங்களுக்காக சண்டை போட்டாருன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எங்கா இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் அவர் வந்துச்சு, எப்படி இலங்கை காலம் எப்படி இருந்துச்சுன்னா கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம். அதாவது பிரபாகர் சாரோட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், டி கிட்டுங்கிற டைரக்ஷனு டேரக்டரு அவர் சூப்பராக எடுத்துருக்கா சொல்ல வேற லெவல் படம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த டைரக்ஷன் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன். அதனால தான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் நீங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது படம் பார்க்குறவங்களும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அவங்க பார்க்காத படங்களும் இருந்திருக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு கோரிக்கொள்கிறேன்.